மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசீதி பெற்ற ஆன்மீக அன்பர்களின் ஏகோதிபித்த வரவேற்பை பெற்ற ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேரத்தில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு குரு துணை குருவே துணை. குரு துணை குருவே துணை. நம்ம ஊரில் அடிக்கடி சொல்வோம், மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பா ரொம்ப உயர்ந்தவங்க, தெய்வத்துக்கு முன்னாடி யார் உயர்ந்தவங்களா, ஆண்டவனாகிய ஆண்டவனுக்கு முன்பு ஒருபடி குரு. அப்போ நான் குரு வணக்கம் இருக்குல்ல, அதனால தான் சொல்வாங்க உலகத்திலேயே கூடாத ஒரு செயல் குரு நிந்தனை. குருவை பற்றி தப்பாக பேசக்கூடாதான். நமக்கு கல்வியை கற்றுத்தரக்கூடிய குரு, நமக்கு கலையை கற்றுத்தரக்கூடிய குரு, நமக்கு வாழ்வியலை கற்றுத்தரக்கூடிய குரு, எந்த வகையில் குருன்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களை நாம் மனதார நேசிக்க வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும். அதாவது குருவின் பார்வைப்படுவது கோடி புண்ணியம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. என்னது? குருவின் பார்வை கோடி புண்ணியம். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கோவிலுக்கு போங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாட்ட போட்டிருப்பாங்க, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மேஷ் குருவே நமக. அப்படின்னா என்ன? அந்த குருகிட்ட போகும்போது நம்ம அறியாமல், ஏன்னா குருவினுடைய ஆசி இருந்தால் தான் லைஃப்பில் லிஃப்டே கிடைக்கும். அப்படின்னா என்ன? உயர 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 நம்ம போகலாம். ஆனால் இன்றைக்கி சில குருமார்களை வருத்தத்தோடு சொல்ல போகிறேன். குரு உண்மையான சீடர்களை உருவாக்கணும், மூடர்களை உருவாக்கக்கூடாது. குருமார்கள் உண்மையான சீடர்களை உருவாக்கணும், மூடர்களை உருவாக்கக்கூடாது. இந்த பாரத தேசம் பண்பாட்டு தேசம், எத்தனை ஞான தவசீலர்கள் நடந்த மண். பகவான் ராமகிருஷ்ணர் என்கின்ற ஒரு குருவினுடைய பார்வையும் கரமும் பட்டதால் இந்த நாட்டில் ஒரு நரேந்திரன் விவேகானந்தராக மாறிப்போனார். நம்முடைய காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் 68வது பீடாதிபதியிட்ட கேட்குறாங்க, சுவாமிஜி உங்களுக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் எது? பொங்கல், தீபாவளி, ஸ்ரீராம நவமி, அனுமன் ஜெயந்தி, சிவராத்திரி? இல்லை, எல்லாம் கொண்டாட காரணமாக இருந்த ஆதிசங்கர பகவத்பாரா பிறந்த சங்கர ஜெயந்தியே. அவர் மட்டும் பிறந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு பயணப்படலைன்னா இங்கே எதுவுமே இல்லை. அப்போ என்னென்னா குருவுக்கு மிஞ்சிய ஒரு ஃபெஸ்டிவல் எதுவுமே கிடையாது. குருவினுடைய அவதார தினத்தை கொண்டாட வேண்டும். அப்போ இந்த குரு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றி விட்டது. குரு நம்மளை ஒரே சமயத்தில் அப்படியே செதுக்கி கொண்டு போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், குரு துணை குருவே துணை அப்படின்னு ஒரு ஜென் கதை படித்தேன், அசந்து போயிட்டேன். ஒரு புத்த பிட்சுக்கள் அடங்கிய மடாலயம், ஒரு புத்த பிட்சுக்கள் அடங்கிய மடாலயம், 100 பேர் வருவாங்க, பேட்ச் 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 பேட்சாக 10 பயிற்சி எடுத்துப்பாங்க. 10வது நிறைவில் நம்ம கான்வகேஷன் மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு பட்ட விழிப்பு விழா நடத்தி ஒரு சான்றிதழ் கொடுத்துருவாங்க. மறுநாள்லேருந்து அவங்க ஒரு மடாலயத்தில் குருக்குனுடைய தகுதியை பெற்று மாணவர்களுக்கு போதனை செய்யலாம். சீடர் நிலையிலேருந்து குரு நிலையாக மாறிடுறாங்க. கான்வகேஷன் நடக்கப்போது இன்னும் 30 அந்த குரு மடாலயத்தில் எல்லாரும் வந்தாச்சு. ஒரே ஒருவர் அங்கேருந்து அறக்க பறக்க அறக்க பறக்க ஓடி வர்றாரு. மடை கொட்டுது, கொடையை வச்சார், செருப்பை கலட்டினார், கையில் கட்டியிருக்க கடிகாரத்தை பார்த்து பரிபரிப்போடு உள்ளே போனார். போய் ஒரு வணக்கத்தை போட்டார் குருவுக்கு. எப்படி குரு வணக்கம்னு சொல்லுவாங்கள்ல, குரு வணக்கத்தை போட்டார். ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்துலலாம் இருந்தது தமிழ்த்தாய் வாழ்த்து தேசிய கீதை மாதிரி குரு வணக்க பாடல்கள்னு உண்டு. இன்றைக்கி குருவுக்கு வணக்கம் சொல்லாட்டி பரவாயில்ல, நான் யார் தெரியுமாங்கிறான் குருவிட்ட போய். சரி, அது அவங்கவுங்க மனநிலையிலேயே பொறுத்து. நம்ம செய்திக்குள்ளே வரேன். அந்த குரு கூப்பிட்டார், அது வெறும் வணக்கம் இல்லை, ஒரு சப்த நாடியையும் நாடி பிடிச்சி பார்க்கக்கூடியது. ஒரு பேப்பரில் இருக்கிறத எப்படி ஒரு ஜெராக்ஸ் அப்படியே சக் பண்ணி எடுத்து அப்படியே நமக்கு ரீப்ரிண்ட் கொடுக்குமோ, அது போல் ஒரு மனிதன் அப்படியே படம் பிடிச்சு காட்டுறது தான் குருவினுடைய பார்வை. குருவினுடைய பார்வை, நில்லு 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 நில்லு, இன்னும் 30 உனக்கு கான்வகேஷன் பட்டமடிப்பு விழா, நாளையிலேருந்து நீ குருவாக போகிற. சரி, நீ இந்த மலையில் அவசர அவசரமாக வந்த, மணியை பார்த்துக்கிட்டே ஓடி வர, தாமதமாக வந்துட்டால் பரவாயில்ல, உன் செருப்பை எங்கே போட்ட? வாசலில். எது பக்கத்தில் போட்ட? கொடை பக்கத்தில். கொடைக்கு வலது பக்கமாக இடது பக்கமாக? தெரியல. அப்போது குரு சொன்ன ஒற்றை வார்த்தை, நீ இன்றும் சீடன்தான், இனியும் பயிற்சி மேற்கொள், குருவுக்கான தகுதி இப்போது இல்லை.
ஒரு செருப்பை கழட்டி போட்டது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு செருப்பை எந்த இடத்தில் போட்டோம் என்கின்ற புத்தி கூர்மையும் ஞானமும் மன ஒருமைப்பாடும் ஒருமுகத்தன்மையும் இல்லாத ஒருவரால் கவனச்சிதறவு இருக்கக்கூடிய இதயத்தில் ஆண்டவன் பற்றிய உபதேசங்களை பிறருக்கு சொல்லக்கூடிய தகுதியை நீ இழக்கிறாய், தன்னைத்தானே உணரணுங்கிறாரு. அதுக்கு அதே ஜென் இன்னொன்று எழுதுகிறாரு, ஒரு பெரிய ஹோட்டலாம், அந்த ஹோட்டல் 100வது மாடியில் இருந்ததான், ஆனால் முதல் மாடியிலேருந்து 100 மாடிக்கு போகணும்ல, எல்லாரும் அந்த ரெஸ்டாரண்ட் குறிப்பில்லை, சாப்பாடு சூப்பர், பராமரிப்பு சூப்பர், பண்பாடு சூப்பர், ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பர், எல்லாம் ஓகே, ஆனால் 100 மாடி ஏறி வருவது கஷ்டமாக இருக்குது, இதனால் இந்த ஹோட்டலுடைய வியாபாரம் பாதிக்கும்னு. அப்போ ஒருத்தர் ஐடியா கொடுத்தாராம், கண்ணாடி போட்டு லிஃப்ட் வைங்க, கண்ணாடி போட்டு லிஃப்ட் வைங்க. ஏன்னாராம், கீழேந்து மேலே வரும்போது கண்ணாடியில் தான் முகம் தெரியும்ல, தன்னையைத்தானே பார்க்கும்போது அழகுபடுத்திப்பான், சிரித்து பார்ப்பான், ஒருத்தரோட ஒப்பிட்டு பார்ப்பான், தன்னைத்தானே பார்க்கின்ற போது பரபரப்பு இருக்காது, பொறுமையும் நிதானமும் இருக்கும். இப்போ ஜென் சொல்கிறாரு, ஆண்டவன் அருளை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் குருவினுடைய பார்வைப்படுவதற்கு தன்னைத்தானே நின்று பொறுமையாக சுய பரிசோதனை. கண்ணாடியில் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் கூட்டமாக, ஏன் யாருமே குறை சொல்லலையா, அவன் அவன் தன்னுடைய அழகை ஸ்டைலை தன்னுடைய உடமைப்பை எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தானா. மனிதன் தன்னைத்தானே பார்த்து விட்டால் பிறருடைய குறைகளை பெரிதுபடுத்த மாட்டான். குருவினுடைய பார்வை பட வேண்டுமென்றால் நாம் ராமானுஜரைப் போல, ரமணரைப் போல, மத்துவரைப் போல, வள்ளலாரைப் போல, இன்னும் சொல்ல போனால் துக்காராமைப் போல, ராகவேந்திரர் போல, மத்துவர் போல, இந்த மனித உலகில் குருவாக மின்னி மிளிர்வதற்கு அந்த குரு பார்வை நம் மீது பட வேண்டும். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்.